11th standard, chapter 7, example 7.11. A fruit shopkeeper prepares three different varieties of gift packages. Pack 1 contains 6 apples, 3 oranges and 3 pomegranates. Pack 2 contains 5 apples, 4 oranges and 4 pomegranates, and pack 3 contains 6 apples, 6 oranges and 6 pomegranates. The cost of an apple, an orange and a pomegranate respectively are 30, 15, 45. What is the cost of preparing each package of fruits? So na apdi paathina ஒரு த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் பேக்கேஜஸ் மூணு பேக்காக வந்து என்ன பண்ணாங்க ஒரு ஷாப்கீப்பர் வந்து பேக்கப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த மூணு பேக்கப்லேயும் அந்த மூணு பேக்கேஜ்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது அண்டு மாதுளம்பழம் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு பேக், அந்த ஃபஸ்ட் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னா 6 ஆப்பிள் இருக்குது, 3 ஆரஞ்சு இருக்குது, 3 மாதுளம் இருக்குது. செகண்ட் பேக்கில் வந்து 5 ஆப்பிள் இருக்குது, 4 ஆரஞ்சு இருக்குது, 4 மாதுளம் இருக்குது. தேர்ட் பேக்கேஜில் வந்து 6 ஆப்பிள் இருக்கு, அந்த 6 ஆரஞ்சு இருக்கு அண்ட் 6 மாதுளை இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்பிளோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 30, அதே போல் ஆரஞ்சு வந்து 15 அந்த மாதுளைக்கு வந்து 45. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பேக்கேஜோட விலைகள் தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேக் 1 காஸ்ட் என்ன, பேக் 2 காஸ்ட் என்ன, பேக் 3 காஸ்ட் என்ன அப்படின்னு. ஸோ இந்த காஸ்ட்டை வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ ஈக்குவல் டு 30, 15, 45. அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கிற அந்த பேக்கேஜை வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக், அடுத்து பேக்கிங் 2, அடுத்து பேக் வந்து 3. ஃபஸ்ட் பேக்கில் எத்தனை ஆரஞ்சஸ் ஆப்பிள் இருக்குது அப்படின்னா 6, அதே போல் எத்தனை இருக்குது அந்த செகண்ட் பேக்கில் 5 இருக்குது, தேர்ட் பேக்கில் 6 இருக்குது. அதே போல் ஆரஞ்சு எடுக்கிறேன், ஃபஸ்ட் பேக்கில் வந்து 3 ஆரஞ்சு இருக்குது, செகண்ட் பேக்கில் வந்து 4 ஆரஞ்சு இருக்குது, தேர்ட் பேக்கில் வந்து 6 ஆரஞ்சு இருக்குது. அதே போல் மாதுளை எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு பேக்கில் வந்து 3 இருக்குது, செகண்ட் பேக்கில் வந்து 4 இருக்குது, தேர்ட் பேக்கில் வந்து 6 இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃப்ரூட்ஸுக்கான பேக், இதை வந்து மேட்ரிக்ஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ காஸ்ட் ஆஃப் பேக்கேஜஸ் ஆர் அப்டைன்டு பை கம்ப்யூட்டிங் ஏபி. ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏவும் பியும் ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஸோ மல்டிப்ளிங் காஸ்ட் ஆஃப் ஈச் ஐட்டம் இன் ஏ வித் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் பி. ஏவோட வேல்யூஸ் எடுத்து பியில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ் என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஏபி என்னன்னு கிடைக்கும். ஸோ வேல்யூ பாருங்கள், ஏ இன்ட்டு பி. ஸோ இப்போ பாருங்கள் 30, 15, 45. ஸோ இப்போ வேல்யூ எடுத்து மல்டிபிள் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த 30, 15, 45 எடுத்து இந்த ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிபிள் பண்ணுறாங்க. 30 × 6 = 180, 15 × 3 = 45, 45 × 3 = 135 ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட், இந்த ஒரே ரோ தான் இருக்குது, மூணு காலம் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ ஒவ்வொரு டர்ம்ஸில் வந்துட்டு 3 ரோ வரணும். ஸோ வேல்யூ பாருங்கள், இந்த ரோ எடுத்து திரும்ப செகண்ட் காலத்தை மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ வேல்யூ பார்த்தா என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள், 30 × 5 = 150 + 60 + 180. அதே போல் தேர்ட் காலத்தை மல்டிபிள் பண்ணும்போது 180 + 90 + 270. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு 2 360 390, அடுத்த வேல்யூ வந்து 540. இப்போ பேக் 1 காஸ்ட் வந்து 360, பேக் 2 காஸ்ட் வந்து 390, பேக் 3 காஸ்ட் வந்து 540. தேங்க்யூ.